என்ன என்ன நர்ஸ்? இல்ல சார், இப்பதான் இந்த லைட்ட முதல் தடவையா போடுறோம். யோ டாக்டர், இந்த எருமைக்கு என்ன ஆச்சு? என்ன இங்க நர்ஸ் பார்த்த எருமைன்றீங்க? யோ, நான் இத சொல்லையா, இந்த எருமைய சொன்னேன். அதுக்கு மண்டையில அடிபட்டு இருக்கு. எந்த இடத்துல? அதான் மண்டையில அடிபட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. தெரியுதியா, மண்டையில எந்த இடத்துல அடிபட்டுச்சு? லெப்ட் சைடு காது ஓரமா. அது இல்லையா, எந்த ஏரியாவில் அடிபட்டுச்சுன்னு கேக்குறேன். ஆமா, இவனுக்கு வைத்தியம் பார்க்க போறீங்களா இல்ல ஏரியாக்கு வைத்தியம் பார்க்க போறீங்களா? அது இல்ல மாப்பிள, எந்த ஏரியாவில் அடிபட்டுச்சோ அங்க ஏதாவது தர்மாஸ்பத்திரி இருந்தா அதுல சேர்த்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இவனெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? ஒரு குறைக்கு எனக்கு போன் பண்ணி வேற கூப்பிட்டுருக்கீங்க. என்னையா பேஷண்ட் கண்ணு திறந்துட்டாரு? நான் எங்க இருக்கேன்? ஏன் கூட தான் சுமாரு மார்ச்சுரியல் இருக்கடா. எது மார்ச்சுரியலியா? அட பாவிகளா, என்ன மண்டை அடிச்சு என்ன சாவடிச்சிங்களா? நான் எவ்வளவு வந்துட்டு போல் இருக்க. ஐயோ, எவ்வளவு ஜோடியா நிக்கிறாரு பாலாஜி. ஐயோ மாமா. டேய், யாரா அவன் மண்டையில அடிச்சது? அது வந்து மாமா, அது வந்து மாமா. பாருங்க, இப்ப நாட்டியம் சொல்லுவோம் பாருங்க. ராஜா பாண்டி ரெண்டு பேர் மாமா. ராஜா பாண்டி ரெண்டு பேர் தானே? பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்க. அன்னைக்கு பார்ல தண்ணி அடிச்சுக்கிட்டான், வீட்டுல வந்து பார்த்தா ஒட்ட அடிச்சுக்கிட்டான். அன்னைக்கு கூட நீ என்ன போட்டு அடிச்சிய, கட்டு போலன்னு ஹாஸ்பிட்டல் வந்தா இங்க ஒருத்தன் படுத்துருக்கான். இவன பால பண்ணி நான் வந்தா வெளிய ஒருத்தர் இருக்கான், உள்ள ஒருத்தர் இருக்கான். அப்ப ரெண்டு பேர் தானே? இல்லையா, நீ சொன்ன கணக்கை பார்த்தா ஆறு பேர்ல வருது. பேசாம நீங்க படுத்துருக்க பக்கி பக்கி. இதுவா நடக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இவன் டபுள் ஆட் குடுக்கறான்னு டவுட்டா இருக்கு. என்னன்னோ? எஸ். என்ன எஸ்? இவர் சொல்றது நோ, நான் சொல்ல போறது எஸ். ஏயா குழப்பற, இவர் சொல்றத பார்த்தா இவர் டபுள் ஆக்ஷன் இல்ல. அப்புறம் என்ன பின்ன? கன்ஃபார்மா இவருக்கு டபுள் ஃபோபியா வியாதி இருக்கு. டபுள் ஃபோபியாவா? இவருக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியும். ஃபார் த எக்ஸாம்பிள், இது என்ன? தெரியல. இது எத்தனையா? ரெண்டு. இது எத்தனை? ரெண்டு. பாத்தீங்களா, ரெண்டே ரெண்டு ரெண்டு தடவை பார்த்த பிறகு ரெண்டுன்றான். ரெண்டு ரெண்டுன்னு சொல்லாம என்ன சொல்லுவான்? யோ, அது வரலுக்கு சரியா? ஆனா ஒரு ஆளை பார்த்து ஏன் ரெண்டாளுங்கிற? ஐயோ புரியாத பேசாதீங்க, இது ரெண்டு. இவருக்கு டபுள் ஃபோபியா மேனியா வியாதி இருக்குன்னு இவர் வாயாலே நிரூபிச்சிட்டே. இவர் ஆனரா, நீங்க வக்கீலா இல்ல டாக்டரா? இந்த வியாதி ரொம்ப மோசமானது. ஒன்னு ரெண்டா தெரியும், ரெண்டு நாலா தெரியும், நாலு எட்டா தெரியும். இதுதான் டபுள் ஃபோபியாவோட பவர். ஆமா, இத எப்படி குணப்படுத்துறது? வெரி சிம்பிள், ரெண்டு கண்ணில் ஒன்ன பிடிங்கி நாய்க்கு போட்டோம்னா அப்புறம் ஒண்ணுதான் தெரியும். எது நாயா? நீங்களும் தான். இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா ரொம்ப செலவாகும். சல்லி காசு எங்கிட்ட இருந்து கிடைக்காது. நீ வேணா ஒண்ணு பண்ணு, இவன் ரெண்டு கண்ணையும் புடிங்கி போட்டு தெருவில் பிச்சை எடுக்க அனுப்பி, நாலு காசு உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். வாங்க மாப்பிள்ள. சாரி, வாங்க மாப்பிள்ள. மாமா 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 சொல்ல கேளுங்க. மாமா வந்து மாமா மாமா டேய் மாமா சொன்ன கேளுங்க. மாமா 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 விடியா, நீ படியா. அப்படியே சொல்ற, லைட் எரியுது. பில்லு கட்டாம இந்த இடத்த விட்டு போனேன். என்ன அடுத்த பார்ட்டி வர்றா? டேய், நீ போலையா? நீ தானே போன? போனேன், வேலையை முடிச்சுட்டே வந்துட்டேன். வேலையை முடிச்சு வரியா? மாப்பிள, அவனை ஒரு இடத்துக்கு போய் வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொன்னேன். பண்ணானா இல்லையான்னு தெரியலையே, இங்கே இருங்க, நான் கேட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏன்பா நீ ஒரு ஆளா இல்ல டபுள் ஆக்டிங்கா? ஒரு ஆள் தான். இல்ல, உன்ன மாதிரி வேற ஒருத்தர் இருக்கலாம். வேற ஒருத்தர் இருக்கலாம், இல்லாமே போலாம். இருந்தா நீ என்ன பண்ண போற? இல்லனா என்ன பண்ண போற? ஏன் இப்படி பிளேட் போடுற? என்னது, நானு பிளேட் போடுறேனா? மாப்பிள்ளா
மாமா எனக்கு என்னமோ மாப்ள டபுள் ஆக் குடுக்குறானோனு தோணுது மாமா இந்த லூசு கிட்ட பேசுறீங்க நீங்க லூசாயிருவீங்க ஏய் என்ன இந்த பக்கம் இருந்து வர்ற இந்த பக்கம் போனா இந்த பக்கம் தான் வரணும் நீ ஏதோ பிரார்த்தனை பண்ற பிரார்த்தனை நான் பண்ணல அம்மா அம்மா மாப்ள மாப்ள இந்த கர்பாம்பூச்சியை கொண்டு உங்க கைய கரையாக்காதீங்க அம்மா கம்மா வாங்க போலாம் இதுக்கு அமர செஞ்சாலே மெதுவ அடிச்சிருப்பான்ல லூசு மாமாவா இருக்கானே பிராட பிராடுன்னு சொல்லாம என்னயா சொல்லுவாங்க இது என்ன பிளேடு மறுபடியும் வருது என்ன விஷயம் அம்மா செல்ல எடுக்க வந்தடா அம்மா கம்மா மண்டை அடிச்சு போட்டாயா அம்மா என்ன ரொம்ப குழப்பறாங்களே மறுபடியும் என்ன செல்போன் எடுக்க வந்தேன் இப்பதானே உன் செல்போன் மறந்துட்டேன் எடுத்துட்டு போனேன் ஏன் செல்போன் இல்ல மாமா செல்போன் எடுக்க வந்தேன் மாமா செல்போனா அப்பா இப்பயாவது உண்மையா சொல்லுப்பா நீ டபுள் ஆட் தானே அம்மா டேய் அப்ப முதல்ல வந்து செல்போன் எடுத்து போறது யாரா நான் தான் டேய் இந்திரா டேய் அப்ப இப்போ வந்து மாமா போன் எடுத்து போறது யாரா அது நான்டா ஐயோ அம்மா இந்தவங்க போனா அந்தக்கு வந்தா என்ன டாக்டர் எஸ் வாட் ஹேப்பன் என்னயா நடக்குதுங்க எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது படு 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 டாக்டர் 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 யோ ஏய் கத்ர அத்த பேஷண்ட்லாம் டிஸ்டர்ப ஆக மாட்டாங்க வாட் ஹேப்பன் டு யூ என்னயா இப்படி தான் போனா மறுபடி இப்படி வர்ற நான் சொல்லல உனக்கு டபுளோபோபியா மேனியா வியாதி நல்லா டெவலப் ஆயிருக்கு பி கேர்ஃபுல் ஐயோ டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையாவே நமக்கு டபுளோபோபியாவா ஆமா எதமா சொல்றீங்க சத்தியமா ஐயோ உண்மையாவே எனக்கு டபுளோபோபியாவா